வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மேலும் நாட்டில் 836 பேருக்கு கோவிட் தொற்று. நேற்றைய தினம் 62,008 பேருக்கு நாட்டில் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மதுபான சாலை குறித்து கேள்விகளை கேட்டு அசௌகரியப்படுத்த வேண்டாம், பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு. உலக நாடுகளின் சிகப்பு பட்டியலில் இருந்து இலங்கையை நீக்க நடவடிக்கை, சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. இந்திய மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு முழுவதிலும் ஆர்ப்பாட்டம். நிகழ்ச்சி முடிந்துவிட்டது, ராகுல் காந்தி ட்வீட். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மேலும் 836 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவு இன்று வெளியிட்டுள்ள நாளாந்த புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 5,05,327 அதிகரித்துள்ளது. நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து மேலும் 1,055 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் இதுவரை கோவிட் தொற்றிலிருந்து 4,33,093 பேர் குணமடைந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் நேற்றைய தினம் 62,008 பேருக்கு கோவிட் 19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய 20,594 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும், 9,824 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. 707 பேருக்கு எக்ஸ்ட்ரா செனேகா முதலாம் தடுப்பூசியும், 29,287 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. 205 பேருக்கு மொடர்னா இரண்டாம் தடுப்பூசியும், 785 பேருக்கு முதலாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. 558 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும், 48 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசியை வழங்குவதற்கு அனுமதி கிடைக்க பெறும் முதலாவது தினத்திலேயே அவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்க முடியும். அதற்கமைய எதிர்வரும் 2 வாரங்கள் அந்த பணிகளை ஆரம்பிக்க இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சன் ஜெயசும தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பிப்பது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, பொதுத்தராதர, உயர்தர மற்றும் சாதாரண தர பரீட்சைகள் காலம் தாழ்த்தப்பட்டுள்ளன. இந்த கால தாமதமானது மாணவர்களின் வாழ்க்கை முழுவதிலும் தாக்கம் செலுத்தும். இந்த நிலைமையில் இருந்து மாணவர்களை மீட்டு துரிதமாக பரீட்சைகளை நடத்துவதே எமது தற்போதைய தேவையாகும். அதற்கமைய மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் பணிகள் மிக முக்கியமாக உள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு பைசர் தடுப்பூசிகளே வழங்கப்பட உள்ளன என்பதுடன், எனவே எவ்வித அச்சமுமின்றி தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு மாணவர்களை வலியுறுத்துகிறோம் என்றும், மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவினரால் தொடர்ச்சியாக மதிப்பீடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் நாடு முழுவதையும் முடக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள், அரசு திணைக்களங்கள் உள்ளிட்ட அனைத்து கட்டமைப்புகளும் மூடப்பட்டிருக்கின்றன. அதன் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் கூட பாரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். அவ்வாறு இருக்கையில் அவர்களது சுகாதார நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மதுபான சாலைகளை திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியமைக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தன் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. இருப்பினும் அரச வருமானத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும், மதுபான சாலைகள் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக சட்டவிரோத மதுபான உற்பத்தி மற்றும் நுகர்வு என்பன அதிகரித்திருப்பதாகவும் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் காரணங்களை கூறியதுடன், அதனூடாக மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமை நியாயப்படுத்துவதற்கும் முற்படுகின்றனர். கொரோனா வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் காரணமாக நாடு முழுமையாக முடக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மதுபான சாலைகளை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது அதிருப்தியை வெளியிட்டு வரும் பின்னணியில் இதுகுறித்து பிரதான எதிர்க்கட்சியின் நிலைப்பாடு என்னவென்று ஐக்கிய மக்கள் சக்தியிடம் தேசிய அமைப்பாளர்
பொறியாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திஸ அதநாயக்கவிடம் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த வகையில் மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் இந்த விடயம் குறித்து கருத்து வெளியிடுவதில் தான் விலகுகிறேன் எனவும், இதுகுறித்த கேள்விகளை எழுப்பி என்னை அசௌகரியத்திற்கு உட்படுத்த வேண்டாம் எனவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் ஹேமந்த ஹெரத் தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடு விதித்திருக்கும் நாடுகளின் சிகப்பு பட்டியலில் இருந்து இலங்கையை நீக்கிக் கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக இது தொடர்பான சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜதந்திர மட்டத்தில் இது தொடர்பான கலந்துரையாடல்களை தற்போது நாங்கள் ஆரம்பித்து இருக்கின்றோம். அந்த நாடுகளின் அரசு தலைவர்கள், சுகாதார பிரிவினர்கள் மற்றும் சுற்றுலா அதிகாரிகளை அறிவுறுத்துவதற்கும் அதன் பிரகாரம் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. மேலும் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஜெர்மன், கனடா, ஸ்பெயின், சீனா, சிங்கப்பூர் மற்றும் ஐக்கிய அரபு நாடுகள் போன்ற நாடுகளில் இலங்கைக்கு பயண கட்டுப்பாடு விதித்திருக்கின்றன. என்றாலும் இங்கிலாந்து, ஜப்பான் தனது சிகப்பு பட்டியலில் இருந்து இலங்கையை நீக்கிக் கொண்டுள்ளதாக அறிவித்திருக்கின்றன. கடந்த காலங்களில் நாட்டில் கோவிட் தொற்று பரவல் தீவிரமடைந்த காரணத்தினாலேயே இந்த நாடுகளின் சிகப்பு பட்டியலில் இலங்கை உள்ளடக்கி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே நாட்டின் சுற்றுலாத்துறையை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டி இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு இருக்கும் தடைகளை அகற்றுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றோம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. இந்திய மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு முழுவதிலும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் மத்திய அரசு வேளாண் சட்டங்களை ரத்து செய்து மறுப்பது மற்றும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், பொதுத்துறை நிறுவனங்களை விற்பது மற்றும் புகா சொட்டுமொத்த கோட்பு விகு புகாஸ் ஒட்டுமொத்த கோப்பு விவகாரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதிலும் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பல்வேறு போராட்டங்களை நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் இன்று காலை 10 மணிக்கு தமிழ்நாடு முழுவதிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி அலுவலகத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை அண்ணா நகர இல்லத்தில் வைகோ, சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆர் ராசா, டி கே எஸ் இளங்கோவன் உள்ளிட்டோர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை சிஐடி காலனி இல்லத்தில் எம்பி கனிமொழி மற்றும் அசோக் நகர் விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்தில் திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். செப்டம்பர் 17க்கு பிறகு இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடப்படும் எண்ணிக்கை குறைந்து வருவதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனாவின் 2வது அலை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தற்போது இந்தியா முழுவதிலும் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி நாடு முழுவதிலும் சிறப்பான கொரோனா தடுப்பூசி முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் சுமார் 2.5 கோடி மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதே நாட்டில் ஒரே நாளில் போடப்பட்ட அதிக அளவிலான கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கையின் சாதனையாக அமைந்தது. இந்நிலையில் காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தனது டுவிட்டர் பக்கத்தில், நிகழ்ச்சி முடிந்துவிட்டது என நாட்டில் கொரோனா தடுப்பூசி போடும் எண்ணிக்கை மீண்டும் குறைவடைந்து வருவதையும் சுட்டிக்காட்டி போஸ்ட் ஒன்றை பதிவு செய்துள்ளார். அத்துடன் கடந்த 10 நாட்களில் தடுப்பூசி போடும் பணிகள் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.